சினிமா தயாரிப்பாளர்கள் ஃபைனான்சியர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் திடீரென ரெய்டு வேட்டை நடத்தினாங்க. கணக்கில் வராத பணத்தை பயன்படுத்தி சினிமா எடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. கலைப்புலி எஸ் தானு, ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா, சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பாளர் தியாகராஜன், ட்ரீம் வாரியர் பிக்சர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடத்திலையும் ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. குறிப்பா பிரபல ஃபைனான்சியர் அன்பு செழியனுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஏன்னா இவர் மதுரை மாவட்ட அதிமுக நிர்வாகியாவும் இருக்கிறாரு. இந்த நிலையில ரெய்டில் சிக்கின பணம் ஆவணங்கள் தொடர்பா லஞ்ச ஒழிப்புத்துறை விவரங்களை வெளியிட்டு இருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 40 இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்ட நிலையில கணக்குல வராத பணப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கி உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. சினிமா தயாரிப்பாளர்கள் வரி ஏய்ப்பு செய்ததா அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது படத்துக்கு வந்த மொத்த வசூல தவறா கணக்கு காட்டினதாகவும் அதுல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. வருமான வரித்துறையினர் நடத்திய ரெய்டில் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமா கணக்குல வராத வருமானம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கணக்குல வராத 26 கோடி ரூபாய் பணமும் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தங்க நகையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பறிமுதல் செய்யப்பட்ட நகை ஆவணங்களை அடிப்படையாக வச்சு விசாரணை தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் பேச்சுக்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு.